எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோருமே வந்து இந்த விஷயத்தை உணர்ந்தே ஆகணும். எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கோம், பட் இது எப்பயுமே நம்ம மைண்டில் இருக்குமானா? இருக்கவே இருக்காது. எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு தங்குறதுக்கு ஒரு மாடி வீடு இல்லை, எனக்கு ஓட்டுறதுக்கு கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவைகள் என்பது போய்கிட்டே தான் இருக்குது, நிற்கிறதே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, எல்லோருமே இன்றைக்கி நம்ம பணக்காரங்களாக தான் இருக்கோம். நம்மளோட உடம்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. உடம்பு தான் ரொம்ப மெயினான விஷயம். அப்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கும் மாதிரி தான் நம்ம அனைத்து விஷயங்களும். நீங்கள் காசு சம்பாதிச்சாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பணம் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த உடம்பு என்பது இந்த இறைவன் நல்லபடியாக வச்சுருக்கிறாருன்றதுக்கு முதல்ல நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் சைடு போய் பார்த்திங்கன்னா எல்லாமே புரியும், இவ்வளோதான்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் போகும். ஹாஸ்பிட்டல் சைடு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்து யாஷிகா ஆனந்த், ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனாங்க. ஆக்சிடெண்ட் ஆகி கால் அடிபட்டுச்சு, கூட இருந்தவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்தாங்க. அப்போ என்னதான் வந்து ஒரு பெரிய ஃபேமாக இருந்தாலும் சரி, அவங்க அடிபட்டு அந்த பெட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலங்கள் அப்போ அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும், பணம் காசு என்பது இல்லை ரொம்ப பெருசாகவே தெரிஞ்சிருக்காது. எப்படியாவது இந்த கால் சரியாயிட்டா போதும் அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் வந்து ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு தான் சொல்லி நினைப்போம். அப்போ அந்த இடத்துல காசு பெருசாக தெரியாது, ஃபேம் பெருசாக தெரியாது. உடல் சுகம், அதாவது உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னாலே நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உடம்பு நல்லா இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சொத்து. உடம்பு தான் மிகப்பெரிய ஒரு சொத்து. மற்றபடி இங்கே வெளியே கூடிய தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, அது வேணும் இது வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு துன்பம் தான் நிற்கும். எவ்வளோ தான் காசு வச்சுருக்கிறவங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் கேட்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு ஒரு நல்ல இறப்பாக வேணும், நல்ல ஒரு இறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய காசு, எவ்வளோ பெரிய கோடி சொன்னாக இருந்தாலும் எனக்கு கடைசி காலத்தில் நல்ல ஒரு இறப்பு வேணும் தான் சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன, கஷ்டப்படாமல் உடம்பு அது இதுன்னு பெட்லேயே இருந்து மோஷன் போய் அந்த மாதிரி எதுவும் அனுபவிக்காமல் நான் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் தேவை இந்த உடம்பு தான், நல்லபடியாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான். அப்போ அது வேணும் இது வேணும்னு சொல்லி ரொம்ப ஓடாமல், அப்போ இறைவன் எனக்கு நல்ல உடம்பு கொடுத்துருக்கிறாரு, பிறப்பாலையும் சரி இப்போ ஓடிக்கொண்டு இருக்கும் காலங்கள்லையும் சரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இறைவன் நல்லபடியாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி முதல்ல நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் பஸ் எதுவுமே ஓடலை, வீட்டில் தான் எல்லாருமே இருந்தோம், எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாரோட லைஃப்பையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது எப்போ அந்த லாக்டவுன் முடிஞ்சதோ பஸ்ஸு புதுசாக போக ஆரம்பிக்கும்போது எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, பஸ்ஸு போதுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பஸ்ஸு போதுங்க, ஏ இங்கே போடுற பஸ்ஸு போகுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது பஸ்ஸு, பட் அது அவங்களுக்கு அப்போ பெருசாக தெரியல. எப்போ ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகி திரும்பவும் வருதோ உலகத்தை புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜுரம் இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல ஜுரம் இருக்குது அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஜுரம் இல்லாதப்போ நல்லபடியாக என் உடம்பு இருக்குன்ட்டு யாருக்காவது ஃபீல் ஆகுதா? தலைவலி வரும்போது நல்லபடியாக அந்த தலைவலி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறீங்க, ஆனால் தலைவலியே இல்லாதப்போ இறைவனுக்கு யாருமே நன்றி சொல்கிறதே கிடையாது. அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து போகும்போது தான் அந்த இறைவனையும் நீங்கள் தேடுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியுள்ள சூழல்கள், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னா, உங்கள் மைண்ட்லேயே அது இல்லை, இது இல்லை அது இல்லைன்றது இல்லாதது மேலேயே தான் மைண்ட் ஓடிட்டுருக்கு தவிர இருக்கிறதுல மைண்ட் இருக்கிறதே கிடையாது. லாக்டவுனுக்கு அப்புறம் பஸ் ஓடினாலே உங்களுக்கு சந்தோஷமாக தெரியுது, ஆனால் இவ்வளோ நாள் அந்த பஸ் ஓடிட்டு இருந்தது ஏன் சந்தோஷமாக தெரியல. அப்போ ஒரு விஷயத்தை நிறுத்தி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பலன் என்பதே புரியுது. அப்போ இப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் கஷ்டத்தை கொடுத்த, டேய் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது நீ சந்தோஷன்றதே நீ உணரலையே. அப்போ அதனால தான் சில கஷ்டங்களுக்கு பின்னாடி சந்தோஷம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டத்துலேருந்து திரும்பவும் இன்னொரு ட்ராக்குக்கு மாறும்போது தான் ஓகே இந்த ட்ராக் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நீங்கள் இறைவனே நினைக்கிறீங்க. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, பணக்காரனா ஆக முடியல, எனக்கு எந்த சொத்துமே இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறத விட எனக்கு இறைவன் நல்ல உடம்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த உடம்பை வச்சு நீங்கள் அதுக்கான வருமானத்தை தேடி பெரிய லெவலில் இல்லைனாலும் நம்ம அத்தியாவசியக்கு தேவைக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கிங்க, பட் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக இறைவன்கிட்ட நீங்கள் சரணாக தேடிங்க, நிச்சயம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.